புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. சென்ற நிகழ்ச்சியில் ஆண்மை குறைவுக்கும் சரி, பெண்மை குறைவுக்கும் சரி, முறையான தாம்பத்திய வாழ்க்கைக்கும் சரி, என்ன உணவுகளை நாம் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல்ல நான்கு விஷயங்களை பார்த்தோம். ஐந்தாவது, இன்றைக்கு காஃபி. என்னடா அது, காஃபி சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னார், இப்போ காஃபி சாப்பிட்டா கெட்டதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கு காஃபியில் வந்து கொட்டையை வாங்கி பதப்படுத்தி நாம் தயாரிக்கக்கூடிய காஃபிக்கும், நீங்கள் நேரடியாக பொடியை பாலில் கலந்து சாப்பிடுகின்ற காஃபிக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. இன்றைக்கு நேரடியாக இன்ஸ்டன்ட் காஃபின்னு சொல்லக்கூடிய அனைத்துமே மிகப்பெரிய அளவில் ஈரல் சம்பந்தப்பட்ட உறுப்புகளில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடுகளை மாற்றி இன்றைக்கு ஆண்களுடைய எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு உண்மை. இன்றைக்கு நிறைய நாடுகளில் நம்ம பார்க்குறோம், ஈவன் நீங்கள் அமெரிக்கா மாதிரி நாடுகளில் போய் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கூட இந்த இன்ஸ்டன்ட் காஃபி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பெரிய அளவில் பிரபலம் ஆகாத ஒரு விஷயமாக இருக்கிறத பார்க்குறோம். அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, காஃபி மேக்கர் வச்சுருப்பாங்க வீட்டில், பொடியை போட்டு அதில் தண்ணியை போட்டுட்டு அதை ஆன் பண்ணி விட்டுருவாங்க, அவங்களுக்கு தேவையான டிகாக்ஷன் இறங்கிடும், அதை அப்படியே கலந்து வெந்நீரில் கலந்து சாப்பிடுவாங்க. பால் கலந்து சாப்பிடக்கூடிய வழக்கம் அங்கே மிக மிக குறைவு. நம்ம இந்தியர்கள் அங்கே போய் தான் அந்த மாதிரி வழக்கங்களை வச்சுருக்கோம். அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனால் பாதிக்கப்படுறதே கிடையாது. ஆன் த அதர் ஹேண்ட், நம்ம காஃபியில் பால் கலந்து சாப்பிடக்கூடிய கல்ச்சரில் இருக்கவங்க குறிப்பாக கடந்த 20-30 வருடங்களாக இந்த இன்ஸ்டன்ட் காஃபின்னு சொல்லக்கூடிய நேரடியாக பாலில் கலந்து வெந்நீரில் கலந்து சாப்பிடக்கூடிய அந்த ஒரு கலவை மிகுந்த ஒரு பானம் நம்ம கலாச்சாரத்தில் வந்த பிறகு, நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஏற்படுறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இன்றைக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ இன்ஸ்டன்ட் காஃபி சாப்பிடக்கூடிய அந்த ஒரு பழக்கம் இன்றைக்கு ஆண்களையும் பாதிக்கிறது, பெண்களையும் பாதிக்கிறது பார்க்குறோம். இந்த பழக்கத்தை நிறுத்த வேண்டியது மிக மிக அவசியம். காஃபி குடிக்கிறத நிறுத்தணுமா? தேவையில்லை. காஃபி கொட்டை வாங்குங்க, வீட்டில் பழைய காலத்தில் போடுற மாதிரி ஃபில்டரில் போடுங்க, அந்த காஃபி எடுத்துங்க, அதில் வெந்நீர் கலந்து பிளாக் காஃபியாக சாப்பிடும்போது தான் நம்மளுடைய ஆண்மைத்தன்மையும் பெண்மைத்தன்மையும் அதிகமாகிறத பார்க்க முடியும். பாலில் கலந்த காஃபியை விட பிளாக் காஃபி ஒரு நமக்கு நேரடியாக ஃபில்டர்லேருந்து எடுக்கக்கூடிய காஃபி ரொம்ப நல்லது, அதை உபயோகப்படுத்த முடியுமான்னு பாருங்கள். ஆறாவது, இன்றைக்கு தவிர்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான உணவுகள், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பழங்கள். இன்றைக்கு மூன்று விஷயங்கள் நம்மை விட்டு போய்விட்டது. ஒன்று, நாட்டு பழங்களை சாப்பிடுகின்ற பழக்கம், நாட்டு வகையில் சமையல் செய்து சாப்பிடுகின்ற பழக்கம், பாரம்பரிய வகையில் நாம் எடுக்கக்கூடிய உணவு முறைகளை பதப்படுத்தக்கூடிய வழக்கம். இது மூன்றுமே இன்றைக்கு நம்ம கலாச்சாரத்தில் இல்லாமல் போச்சு. இதில் குறிப்பாக நாட்டு பழங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு ஒரு பழம் பார்க்குறோம், ஒரு மாதுளை பழத்தை உதாரணத்துக்கு பாருங்கள். நாட்டு பழங்கிறது சிறியதாக இருக்கும், துவர்ப்பு சுவையுடையதாக இருக்கும், நிறைய நார்ச்சத்து உள்ளதாக இருக்கும். அதை சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடும்போது கூட அவங்க உடம்புல சர்க்கரை அதிகமாவதை பார்க்க முடியாது. இன்றைக்கு அதே ஜிஎம்பின்னு சொல்லக்கூடிய ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அந்த பழங்களை நமக்கு பார்க்கும்போது பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கும், சுவையாக இருக்கும், இனிப்பாக இருக்கும், ஆனால் அதை சாப்பிடும்போது உடம்புல சர்க்கரை அதிகமாகி சிரமப்படுவதை பார்க்கணும். இது ஒரு சிறு உதாரணம். எந்த பழம் பாரம்பரியமாக சர்க்கரையை குறைக்க உதவி செய்யக்கூடிய, இதயத்தை பலப்படுத்த உதவி செய்யக்கூடிய பழமாக இருந்ததோ அதே பழம் இன்றைக்கு மாற்றம் அடைந்த பிறகு இதய நோய்களையும் சர்க்கரை நோயையும் அதிகப்படுத்தக்கூடிய பழமாக மாறியிருக்கிறத பார்க்குறோம். ஸோ இன்றைக்கு நாம் பழக்கடைக்கு சென்று பழம் வாங்கும்போது கூட நாம் கேட்க வேண்டியது, நாட்டு பழங்கள் இருக்கிறதான்னு பாருங்கள். வாழைப்பழம் வாங்கினா கூட அதை வெட்டி பார்த்தீங்கன்னா உள்ள விதைகள் இருக்குன்னா அதை வாங்குங்க. விதைகளற்ற பழமாக இருக்குன்னா அது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு, அதை நம்ம சாப்பிடவே கூடாது. இன்றைக்கு விதைகளோடு இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிடும்போது தான் நம்முடைய இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட உறுப்புகள் பலமாக இருக்கும். விதைகளற்ற மலடான ஒரு பழத்தை சாப்பிடும்போது நமக்கு மலட்டுத்தன்மை தான் ஏற்படுமே தவிர அதில் மாற்றம் இருக்காது. ஸோ அதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்க முடியுமான்னு பாருங்கள். எட்டாவது, ஏழாவது ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டியது. இன்றைக்கு பழங்களை விட முக்கியமாக நம்மை பாதிக்கக்கூடிய மற்றும் ஒரு விஷயம், அதிகமான அசைவ உணவுகளை சாப்பிடுவது. பதப்படுத்தப்பட்ட அசைவ உணவுகளை சாப்பிடுவது முதல் தவறு. இரண்டாவது, அதிகமான அசைவ உணவை சாப்பிடுவது. ஒரு மனிதன் ஒரு வாரத்திற்கு இன்றைக்கு குறைந்தது 3 நாட்களாவது அசைவ உணவுகளை சாப்பிட்றத பார்க்கணும். 30 வருடத்திற்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஆடு இறைச்சி சேர்ந்த பிரியாணி அப்படிங்கிறது எல்லா ஹோட்டல்லையும் கிடைக்கும். ஏதாவது விசேஷமான நாட்களில் தான் இன்று கோழி பிரியாணி கிடைக்கும்னு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. நானே பார்த்துருக்கேன் அதை நிறைய.
இன்றைக்கு பாத்தீங்கன்னா தெருவுக்கு தெரு கோழி சம்பந்தப்பட்ட பிரியாணி அந்த உணவுகள்லையும் பார்த்தோம்னா அந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கோழி தான் அதுக்குள்ள இருக்கு. அப்ப என்ன ஆகுது, நாம் சாப்பிடுகின்ற உணவு சுவையான உணவு பலமான உணவு நம்ம சாப்பிடுறது நமக்கு பெரிய அளவுல ஆண்மை குறைவை ஏற்படுத்தி வருத பார்க்கணும். இந்த எட்டு விஷயங்கள் நான் சொன்னது மிக சுலபமான விஷயங்கள் தான். இந்த உணவுகளை தெரிந்தோ தெரியாமலோ வேண்டியோ வேண்டாமலோ கட்டாயத்தின் பேரிலோ கட்டாய மற்றும் நம்ம உபயோகப்படுத்துவதை வழக்கமாக வைத்திருக்கிறோம். இதை தவிர்க்க வேண்டும். இன்றைக்கு ஆரோக்கியமான சந்ததி வேண்டும். 40-50 வயதானாலும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு தாம்பத்திய வாழ்க்கை வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் பெரியவர்கள் குழந்தைகள் யார் இருந்தாலும் சரி, நான் சொன்ன எட்டு உணவுகளை முற்றிலுமாக தவிர்த்து ஆரோக்கியமாக இருக்க முடியுமா அப்படிங்கிற முயற்சி பண்ணுங்க. இன்றைக்கு மருந்துகள் எடுத்தும் தீராத சிரமங்கள் இந்த உணவுகளை தவிர்த்தாலே தீர்ந்து விடுவதை நாம் நிச்சயமாக பார்க்க முடியும். மீண்டும் நாளை மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி.